சினிமொழி சேனல் நேரலுக்கு வணக்கம் திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் தகவல்களை நான் பயில்வன் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பிஜேபியை எதிர்த்த பிரியங்கா பிக்பாஸில் இப்போது சூப்பராக வத்தி வைத்துக்கொண்டு கொண்டு கலகலப்பை ஏற்படுத்தி கொண்டு இருப்பவர் பிரியங்கா இவர் விஜய் டிவியின் ஆஸ்தார தொகுப்பாளினி பல நிகழ்ச்சியில் இவர் தான் தோத்து வழங்கி கொண்டிருக்கிறார் இன்னெல்லாம் சிரிப்பார் கொஞ்சம் குண்டு பூசணி மாதிரி இருப்பார் இப்போது பிக்பாஸுக்கு போய் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கார் என்ன டயட்டில் இருக்காருன்னுமே தெரியல அவரும் இந்த கோத்து விடுறதில் மூட்டுறதில் சண்டை முட்டி விடுறதில் கில்லாடியான ஆள் சமீபத்தில் பிக்பாஸில் பிஜேபியை பற்றி தரக்குறைவாக விமர்சித்து விட்டுவார் என்று பிஜேபியினர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் வெளியே வந்ததும் வா பிரியங்கா உன்னை ஒரு கை பார்த்து விடுவோம் என்று சவால் விட்டிருக்கிறார்கள் பிஜேபி நட்சத்திர பேச்சாளர்கள் பெண் இயக்குநரிடம் கதை கேட்கும் எஸ்டிஆர் சிலம்பரசன் எஸ்டிஆர் சிலம்பரசன் நான்கைந்து படங்கள் சரியாக போகவிட்டாலும் இப்போது வெளிவந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வந்திருக்கும் மாநாடு படம் வசூலில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது அது இப்போது எஸ்டிஆர் சிலம்பரசனை உச்சக்கட்டத்தில் தூக்கி வைத்துவிட்டது யாரெல்லாம் எஸ்டிஆர் சிலம்பரசனை வக்கனையாக பேசினார்களோ கேலி கிண்டல் செய்யார்களோ அதே தயாரிப்பாளர்கள் வெக்கம் மானம் சூடு சுடனே இல்லாமல் சிம்புவின் பங்களா வாசலில் வரவேற்பறையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் சிம்புவின் கால்சீட்டுக்காக உள்ளே அறையில் உட்கார்ந்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிறார் எஸ்டிஆர் சிலம்பரசன் ஆனால் இப்படி பல தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் சிம்புவை ஒப்பந்தம் செய்ய போட்டி போட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எஸ்டிஆர் சிலம்பரசன் வலிய போய் ஒரு பெண் இயக்குநரை அழைத்து அவரிடம் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் என்று கதை கேட்டிருக்கிறார் அந்த பெண் இயக்குனரின் பெயர் சுதா கொங்கரா சூரரை போற்று படத்தின் இயக்குனர் ஏற்கனவே இரண்டு படங்களையும் சூப்பர் ஹிட்டாக இயக்கியவர் சுதா கொங்கரா பெண் இயக்குநர்களில் பேசப்படுபவர் சுதா கொங்கரா அந்த அடிப்படையில் சுதா குங்கராவிடம் வித்தியாசமான கதைகள் இருக்கும் என்ற நம்பிக்கையில் எஸ்டிஆர் சிலம்பரசன் சுதா குங்கராவை அழைத்து கதை கேட்டிருக்கிறார் அநேகமாக அடுத்த படம் படப்பிடிப்பு எஸ்டிஆர் சிலம்பரசன் சுதா கொங்கரா இயக்கத்தில் கலந்து கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்படும் தகவல் காணாமல் போன குண்டு நகைச்சுவை நடிகை பிந்து கோஷ் பிந்து கோஷ் ஆரம்பத்தில் நடன குழுவில் நடன பெண்மணியாக வலம் வந்து டான்சராக புகழ் பெற்று நடிகையானார் பிந்துகோஸ் பல படங்களில் பிந்துகோஸ் இடம் ஏற்றிருக்கிறார் அவருடைய குரல் சிறு குழந்தை குரல் மாதிரி இருக்கும் இப்போது வயது அவருக்கு எழுபத்தி ஒன்று பிந்துகோஸ் தயாரிப்பு நிர்வாகி ரங்கநாதன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சாலிகிராமத்தில் எஸ் எஸ் சந்திரன் வீட்டுக்கு எதிரே அவருடைய சொந்த வீடு இருந்தது வசதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் கடந்த பல ஆண்டுகளாக அவர் வேலையில்லாமல் வீட்டிலேயே இருந்தார் என்ன காரணன்னா அவங்க கணவர் ரங்கநாதன் திடீரென்று மறைந்து விட்டார் அது ஒரு சோகம் அது மட்டுமில்லை பாசத்துக்குரிய ஒத்தைக்கு ஒரு மகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இவருடன் தகராறு செய்துவிட்டார் பிந்துகோசுடன் அவருடைய மகன் சரியாக பேசிக்கொள்வதில்லை என்றும் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லை அம்மாவை சரியாக கவனிக்கலை காணவன் நெஞ்சரியில்லை பையனும் சரியில்லை இதனால் மனசு சரியில்லாமல் பிந்துகோஸ் அப்படியே வீட்டோடு முடங்கி விட்டார் இதன் காரணமாக அவருக்கு மூட்டு வலி அதிகமானது ஏன்னா வெளியே நடந்து போயிருந்தால் தான் அந்த அவ்வளோ பெரிய உடம்புக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் தேக்கனில் இடைந்து விட்டதால் மூட்டு வலி வந்து விட்டது அது மட்டும் இல்லை ஏற்கனவே அவருக்கு தைராய்டு சுரப்பி கொஞ்சம் வேலை செய்யலை அதுக்கு மாத்திரை எடுத்து கொடுந்தார் தைராய்டு சுரப்பி கோளாறு காரணமாகத்தான் அவர் அவ்வளோ குண்டாக இருந்தார் அந்த குண்டு உடலையும் வைத்துக்கொண்டு கொண்டு பிந்துகோஸ் பல நட்சத்திர விழாக்களிலும் நட்சத்திர நிகழ்ச்சிகளிலும் நடனமாடியிருக்கிறார் நானும் பிந்துகோஷுடன் ஓமகுச்சி நரசிம்மன் ராக்கட்ராமணன் உள்பட பலர் பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம் நல்ல நடிகை அன்பாக பழகுவார் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரி பிந்துகோஸ் கடந்த சில மாதங்களாக சாலிராமத்தில் உள்ள வீட்டை விற்றுவிட்டு விருகம்பாக்கத்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு போனார் அங்கும் உடம்பு சரியில்லாமல் யாரும் கவனிக்க முடியாத சூழ்நிலையிலே அவர் மீது அன்பு கொண்ட அவருடைய சகோதரிகள் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கிறார்கள் ஹைதராபாத்தில் வந்து எதுக்கு இங்கே இருக்க வா எங்கள் கூட போன்னு சொல்லி ஹைதராபாத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் பிந்துகோசி அவருடைய சகோதரிகள் இப்போது ஹைதராபாத்தில் தான் வீட்டில் ஒய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் சகோதரிகளின் வீட்டில் அவர் சமீபத்தில் பேசும்பொழுது என்னன்னே சொல்கிறீங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் நல்ல அன்பாக இருந்தாங்க என் கூட இப்போது அந்த டான்ஸர்ஸு டான்ஸ் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் வாழ்க்கை எப்போ கடவுள் அழைத்துக் கொள்வார் என்று காத்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க சொன்னார் பிந்து கோஷ் இதாங்க சினிமா இதான் வாழ்க்கை நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லோரும் பாராட்டுவான் முடங்கி போயிட்டா மறந்துடுவான் மதில் மேல் காதல் பெண் இயக்குனர் இயக்கும் படம் மதில் மேல் காதல் தலைப்பே ஒரு கேட்சிங்காக தியேட்டருக்கு உள் ரசிகர்களை அழைக்கும் ஒரு மன்மத தலைப்பாக இருக்கிறது இந்த படத்தை பெண் இயக்குனர் அஞ்சனா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தில் பிரபல இந்தி நடிகர் முகேன் கதாநாயகனாக நடிக்கிறார் திவ்ய பாரதி அனுஹாசன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் கதாநாயகியாக நடித்த அனுகாசன் சொல்லும் பொழுது இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக எனக்கு இருந்தது காதலன் காதலி காதலியை காதலிக்கிறான் காதலன் ஆனால் காதலி நம்மளை ஏமாற்றி விடுவாளோ அவள் ஒருத்தனை காதலிக்கிறாளோ இப்படியே சஞ்சலத்தில் ஐயத்தில் அவனுக்குள்ளாகவே மனன் கொண்டிருக்கிறான் இது மனோ உறுதியும் மன உறுதி இல்லாதையும் தெளிவாக காட்டுகிற ஒரு படம் காதலிப்பவர்களுக்கும் காதலிக்கப் போகிறவர்களுக்கும் காதலில் தோல்வியடைந்தவர்களுக்கும் காதலை அனுபவித்தவர்களுக்கும் மதில் மேல் காதல் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும் என்று சொன்னார் கதாநாயகி திவ்ய பாரதி வெப்பம் படத்தின் மூலம் இயக்குநராக அறிவுமானவர் அஞ்சனா அலிகான் அஞ்சனா அலிகான் எழுதி இயக்கும் இரண்டாவது படம் மதில் மேல் காதல் மீண்டும் குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரை என்ற பெயரில் ஒரு சமூகத்தின் கதையை படமாக்க இருவர் போட்டியிட்டார்கள் வேல ராமமூர்த்தி கதையை எழுதி இயக்க பாரதிராஜா திட்டமிட்டார் அதே இன்னொரு கதையை அதே பெயரில் குற்றப்பரம்பரை பெயரில் எழுத இயக்க திட்டமிருந்தார் பாலா இதற்குள் பாலாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் சமரசம் யாரும் செய்ய முடியாத சூழலில் ஏற்பட்டதற்கான காரணம் பாலாவும் பாரதி ராஜாவும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருவரும் காரசாராக மோதிக்கொண்டார்கள் நான் தான் முதல்ல குற்றப்பரம்பரை எடுப்பேன் என்கிறார் பாரதி ராஜா இல்லை இல்லை குற்றப்பரம்பரையை சேர்ந்தது நான் தான் நான் தான் முதல்ல எடுப்பேன் என்று பா பாலாவும் மோதிக்கொண்டார்கள் கடைசியில் இருவரும் குற்றப்பரம்பரை கதையவே படமாக்குவதை நிறுத்தி கொண்டார்கள் பாரதி ராஜாவும் சைலண்ட் ஆகிட்டார் பாலாவும் அமைதியாயிட்டார் இப்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் குற்றப்பரம்பரை படத்தை கதாநாயகனாக நடிக்கப் போவதாக சசிகுமார் அறிவித்திருக்கிறார் அதே வேலைராவங்குர்த்தி வேலராமூர்த்தி இப்போது நடிகராகவும் மாறிவிட்டார் நடிகராகவும் எழுத்தரா எழுத்தாளராகவும் உள்ள வேளராமூர்த்தி குற்றப்பரம்பரை கதை வசனத்தை எழுத சசிகுமார் கதாநாயகனாக நடிக்கிறார் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான வேல்ராஜ் குற்றப்பரம்பரை படத்தை தயாரிக்கிறார் இந்த படத்தின் கதாநாயகனாக நடிக்கும் சசிகுமாரே இந்த படத்தை இயக்குகிறார் பன்னிரண்டு கால இடைவெளிக்கு பின்னர் குற்றப்பரம்பரை படத்தின் மூலம் மீண்டும் இயக்குநராகிறார் சசிகுமார் சுப்பிரமணியபுரம் மற்றும் ஈசன் ஆகிய இரண்டு படங்களை எழுதி இயக்கிய சசிகுமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது பன்னிரண்டு ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இயக்கும் படம் குற்ற பரம்பரை இதனால் எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா வேலராமூர்த்தி அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் சசிகுமார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல சிவாஜி குடும்பத்தை சேர்ந்த பெண் தாயான பிறகு நடிக்க வருகிறார் அந்த நடிகையின் பெயர் சுஜா வருணி ஏற்கனவே பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார் சுஜாவரணி சுஜாவரணியை சிவாஜி கணேசன் மகன் ராம்குமாரின் பேரனுமான சிங்கக்குட்டி கதாநாயகன் சிவாஜி தேவ் காதலித்தார் சிவாஜி தேவ் காதலித்தோடு நிற்காமல் சுஜாவரணியை திருமணம் செய்து கொண்டார் இப்போது சிவாஜி தேவ் சுஜாவரணி தம்பதியருக்கு குழந்தை இருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் ராம்குமாரின் தாலி கட்டிய மனைவி அல்ல மீனாட்சி அதாவது சிவாஜி தேவோடைய அம்மா பேர் மீனாட்சி மீனாட்சி யாருன்னா நடிகை ஸ்ரீபிரியாவின் அக்கா நடிகை ஸ்ரீபிரியாவின் அக்கா மீனாட்சியை சிவாஜி குடும்பத்துக்கு தெரியாமலேயே ஆனா தெரிந்து திருமணம் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் மீனாட்சியை ஆனால் சிவாஜி கணேசன் கடைசி வரை மீனாட்சியை தன்னுடைய மருமகளாக ஏற்கவில்லை மீனாட்சியுடன் தனி வேறு ஒரு வீட்டில் நடத்தி கொண்டிருந்தார் ராம்குமார் சிங்கைக்குட்டி படத்தில் கதாநாயகனாக சிவாஜிதேவ் என்கிற சிவகுமார் அறிமுகமாகும்போது திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் பத்திரிகையாளரிடம் சிவாஜி பேரன் என்னுடைய மகன் என்று சிவாஜி தேவை போட வேண்டாம் என்று வற்புறுத்தினார் ராம்குமார் இப்போது சுஜாவரணி அதாவது சிவாஜிதேவின் மனைவி சுஜாவரணி இப்போது இரண்டு மூன்று படங்களில் கதாநாயகியாக ஒப்பந்தமாகியிருக்கிறார் திருமணமாகி குழந்தை பெற்றும் அழகாகவும் திறமையும் கொண்ட சுஜாவரணி மீண்டும் படங்களில் கதாநாயகியாக நடிக்க தொடங்கிவிட்டார் அமலா பால் மற்றும் கோமல் ஷர்மாவின் கவர்ச்சி படங்கள் உங்கள் பார்வைக்கு நேரிலே பரபரப்பான தகவல்களுக்கு சினிமொழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்